Hi friends, welcome to Yash Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே எல்லோருக்கும் ஃபேவரட்டான மயனஸ் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். ஹாஃப் கப் ஆயில், ஹாஃப் டீஸ்பூன் சுகர், ஹாஃப் டீஸ்பூன் சால்ட், 3 முட்டை, ஹாஃப் லெமன், 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் வந்து அந்த 3 முட்டையிலையும் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லோ போர்ஷன் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எல்லோ போர்ஷன் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ரா ஸ்மெல் மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டும் வராது, கரெக்டான டெக்ஸ்சர்லேயும் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த எல்லோ போர்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஜாரில். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிங்க, அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் மைனஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிடும். ஸோ சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நார்மல் பீட் கொடுங்க. அண்ட் இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம பீட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணி பீட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆயில் ஊற்றும் போது, செகண்ட் டைம் ஆயில் ஊற்றும் போது நார்மல் பீட் கொடுக்காம இந்தமாரி பல்ஸ், 7-10 பல்ஸ் அந்தமாரி கொடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க எல்லா ஆயிலும் ஊற்றிட்டு சேம் பல்ஸ், 7-10 பல்ஸ் கொடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் ரெடி. ஸோ இப்போ இந்த மைனஸை வந்து நீங்கள் இந்தமாரி ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணுன்னாலும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமி டேஸ்டியான மயோ நீங்கள் வீட்லேயே வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மயோ வந்து சிக்கன், தண்டூரி, சாண்ட்விச் இந்தமாரி ரெசிபீஸ் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா பா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.